என்ன உறவுகளே, பார்க்காம இருக்கிறீங்க, எங்கிட்ட திரும்பி பாருங்க எல்லாரும். அடிமுத்தே ஒன்னே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முயல் வரச்சிங்களா? எங்க பாக்கட்டும் பெரிய, நாளைக்கு இந்த நோட்டு ஒப்படைக்கணும், இந்த முயலை மட்டும் வரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல, அந்த முயலை வரைச்சு வச்சிருவோம்ன்றதுக்காக வரைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க இது முயல் இல்லைங்க, எலி. முயல் வரைக்க சொன்ன இடத்துல எலி வரைச்சு வச்சிருக்கிறாரு, பாத்துக்கங்க. புக்கில் எப்படி இருக்குது, அவர் எப்படி வரைச்சு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. என்ன எலித எலியாது? ஆமா முயலா வரட்டா சொல்லு. எலி கண்ணு தெரியுதா தெரியலையா? கண்ணாடியை போட்டு வரைக்கிறதா இல்லையா? எலி இல்ல லூசு லூசு வரப்ப இப்படி அவங்க ஊர்ல எலி இருக்கும். எந்த ஊர்ல பார்த்தா இந்த மாதிரி எலியை சொல்லு பார்ப்போம். இந்த எலி எந்திரிச்சு குத்த வச்சு உட்காந்துருந்தா அப்படித்தான் இருக்கும். நீங்க எலி குத்த வச்சு பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். எலி குத்த வச்சு பாத்துருக்கேன், எரிச்சலை கிளப்பாத. எலியெல்லாம் நான் பாத்துருக்கிறேன், ஆனா எலி இல்ல, இது ராபிட். என்னது ராபிட்? ஓ, எலிக்கு பேரு ராபிட்னு வச்சிருக்காங்களா? அது கேட் லூசு, எலிக்கு பேர்ல. இது வந்து எலி கேட்டுக்குள்ளலாம் தான் இருக்கும். கேட்டெல்லாம் அதுக்கு என்ன எம்மா சாரம், பூந்து பூந்து போயிடாது. நம்ம சைஸுக்கு இருக்கு, அது சின்ன சைஸுக்கு இருக்கு, அதனால எவ்வளோ பெரிய கேட்டா இருந்தாலும் உள்ள போயிரும். என்ன இப்படி முடிக்கிறீ? நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னா இப்படித்தேன். வெளிச்சத்துல காட்டுமா? நீ மட்டும் வெளிச்சத்துல வெளிச்சத்துல நின்னுக்கிறேன், நானும் வெளிச்சத்துல வந்து நின்னுக்கிறேன். உங்களுக்கு என்னடி அடியே எப்படி சொல்றது? டெய்லி இப்ப நீ என்ன என்னமே காமிச்சுக்கிட்டு இருக்க, என்ன தெரியாமதான் நான் கேக்குறேன். ஒன்னையும் காமிச்சுக்க இல்ல, நீ இருக்கட்டுமே, கொஞ்ச நாளைக்கு முத்துவை மட்டும் பாக்கட்டுமே. உறவுகளே, அந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, விடிஞ்சு எந்திரிச்சா மழை. அன்னைக்கெல்லாம் சரியான மழை பெஞ்சு பெஞ்சு இப்பதான் லைட்டா வெயில் அடிக்குது. வெயில்னு சொல்ல முடியாது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு வாதம், எனக்கு வாதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த தனுப்புக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். உள்ள செருப்பு போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இருங்க, நைட் ஆனா காலி இருக்குதேன்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட சொன்னேன், முத்தே இந்த வாதத்துக்கு உள்ள போடுறதுக்கு செருப்பு வாங்கன்னு. என் அழகு வத்த அறிவு மனுஷன், என் தங்க புருஷன், எங்க செல்ல வைரம், எப்படி போய் செருப்பு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாப்போமா? நமக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க உறவுகளை, செருப்பு வாங்கிட்டு வாயா மனுஷன். நான் பட்டன் பட்டன் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அது வாதத்துக்கு நான் கேட்டு இதுதான் எடுத்து கொடுத்தாங்க. வாதத்துக்கா? இத போட்டுக்கிட்டு நம்மளால நடக்கவே முடியல. ரெண்டு ஸ்டெப் நடக்கும் போது காலெல்லாம் எப்படி ஆயிருது தெரியுமா? அக்குபஞ்சர் செருப்பா லூசு, யாருங்க குளிக்குளியா குளிக்குளியா ஆயிருது. கேட்டா அக்கு பஞ்சு இக்கு வந்து அக்கு பஞ்சு இக்கு பஞ்சுன்னு இருக்கிறாருங்க. பஞ்சர் செருப்பு போட்டாதான் அந்த வாதம் பிரச்சனை தீருமா? அதனால வாதத்துக்கு இந்த செருப்பு தான் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு என்ன போச்சு? சாதா செருப்பு வாங்கிட்டு வந்திருக்க கூடாது. இந்த செருப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டெப் நடக்க முடியலங்க. காலெல்லாம் குளி குளியா குளி குளியா ஆயிருது. முத்தையனால பிடிச்சு இழுக்குதுன்னு ராத்திரில சொல்றியே, அதை விட இதுக்கு என்ன கம்மின்னு நான் கேக்குறேன். இது இந்த செருப்பு போட்டு நடக்கிறது. இத ஒரு நிமிஷம் உறவுகளை நீங்க பாருங்க. தங்கா தங்கா நீங்க இத போடுங்க. தங்கா போட்டு பாத்து, நீங்க போட்டு அதை மட்டும் கிட்ட நடங்க. எனக்காக போட்டு இப்படி நடக்கிறீ, உள்ள நடக்கவும் ஆக காலு எனக்கு ஜில்லுன் இருக்கு. வரு சிஞ்சாஞ்சினுக்கு தான் இந்த உனக்கு தான் சிட்டுக்குருவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நான் கேக்குறேன்? ஆளுக்கு ஒரு குறைச்சல் இல்ல, செருப்புக்கு தான் குறைச்சல். செருப்புக்கு தான் கேக்குறதுக்கு என்ன குறை? நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்ல ஒரு கொஞ்ச நேரம் ஜம்ப் பண்ணி நடங்களே, நடந்து முடிச்சுட்டு குதிங்க. அப்படி சிங்கின காஞ்சி நிக்கின காஞ்சி ஜிஞ்சாண்டே ரொம்ப பாட்டு பாடிக்கிட்டு. இப்ப அந்த காலை எடுங்களேன், அந்த காலை தூக்காமீங்க. அப்படியே உள்ள குத்து குத்தா குத்து குத்தா ஆயிருது. இது எதுக்கு நான் இப்ப சொல்ல வர்றேன்னா, சரி இந்த செருப்பு இப்படி இருக்குது, வேண்டாம் அந்த செருப்பு, ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதே காசுக்கு வேற செருப்பு வாங்கிட்டு வாங்கங்கிறேன். கொண்டு போய் எந்த ஒரு பொருளையுமே வாங்கிட்டு வந்து அது டேமேஜா இருக்குதோ இல்ல நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டாக வகை. ஏனே தெரியல, நிறைய பேர் இப்படித்தே இருப்பீங்க. வாங்கின பொருளை சொல்லி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு போக மாட்டேங்கிறீங்க. பழக்கம் மட்டும் இருந்துருந்துச்சு அம்புட்டியாரு போய் உங்க அப்பா அம்மா வீட்டுலதான் இருப்பீங்க. ஹலோ, இதே வார்த்தையை நாங்களும் சொல்லி இருக்கலாம். வாங்கின உடனே சைஸ் சரியில்லை, நீங்க வேண்டாம்னு ரிட்டர்ன் பண்ணாலும் எங்களுக்கு தான் நல்லது, நாங்க வேண்டாம்னு ரிட்டர்ன் பண்ணாலும் எங்களுக்கு தான் நல்லது. ஆக மொத்தம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் செருப்புக்கு சொன்னேன் ராசா, என்ன உள்ள வரேன். ஆமா, ரெண்டு நாளா
ரெண்டு நாள் அல்ல, ரெண்டு வீடியோவில் வந்து என்னை மட்டுமே காமிச்சு ரவுண்டப் பண்ணி ரவுண்டப் பண்ணி அப்படி நீங்கள் வந்து என்னை காமிச்சு எல்லாரும் என்ன இவனெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு ஒரு கமெண்ட் வைக்கிறீங்க. வாயில இருக்கு நான் தெரியாம சார் இங்க இருங்க, நான் சும்மா சும்மா நைட்டியோட தெரிஞ்சேன். சரி நம்ம எதுக்கு காமிச்சுக்கிட்டு நம்ம முத்த மட்டும் காமிச்சு போடுவோமே சொல்லி நான் காமிக்காம இருந்தேன். கேளுங்க, நைட்டு ஃபுல்லா நைட்ல தாங்க காலை இழுக்குது. இந்த மழை காலம் வந்துட்டாலே நான் சொன்னேன் நைட்ல காலை இழுத்துச்சு. முத்தே இழுக்குது காலை இழுக்குது காலை காலை இழுக்கு. இவங்க காலை இழுக்கிறது மூலமா நம்மளை நிம்மதியா தூங்க விடுறாங்க. கால் கால் இழுத்தாக்க கை கண்ணுது, கால் இழுத்த உடனே கால் இழுக்குது அப்படின்னு குத்திடுறாங்களா நம்ம கை வலிச்சு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம டவக்குன்னு எந்திரிச்சுட்டா நரம்பு ரொம்ப வலிக்குது. அப்ப முத்தே கால் இழுக்குது கால் இழுக்குன்னு எந்திரிக்கல் நல்ல சவுண்டு. அப்ப எந்திரிக்க முத்தேன் கால் இழுக்குதுன்னா இவர் என்ன பண்றாரு, அந்த காலை சேர்த்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படி இல்லங்க, காலை நீவி விடுறதுக்கு காலை இழுத்தேன், அதுக்கு உடனே இந்த காலை இழுத்து என்ன கொன்றாதீங்க. ஆச்சு கப்புச்சக்கான ஒரே சவுண்டு. ஏன் கேக்குறீங்க, இவங்களுக்கு ஒரு கால் வலியோ இல்ல ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ வந்துருச்சுன்னா மெயினா இவங்க நல்லாத்தே இருப்பாங்க, பாதிக்கப்படுற ஆள் நான் மட்டுமா தான் இருப்பேன். இவங்க என்ன புலம்பியே நம்மளை கொன்றுவாங்க உண்மையிலே, அதுதான் பெரிய விஷயம். காலு வலியோ பல் வலியோ வைத்த வலியோ அவங்க அவங்களுக்கு தந்த வந்தா தான் தெரியும் அதோட வலி. எனக்கு நல்லா இருந்த எனக்கு இந்த தனுப்பு காலம் வந்தா மட்டுமே. தனுப்பு காலம்னா குளிர்காலம், அதாவது இந்த மழை காலம் குளிர்காலம் வந்தா கோட்ரஸ்ல இருந்தப்ப கூட எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இந்த சொந்தம் அந்த டைல் போட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த கால் பிரச்சனை வருது. அதுவும் நைட்டு டைம்லதான் காலை நீட்டி தூங்கும் போதுதான் வெறப்ப நரம்பு நீட்டிக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி, யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தா இதற்கான சொல்யூஷன் என்னது தீர்வுகள் என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, சத்து குறைபாடுன்னு சொல்லி ரெண்டு மூணு டேப்லெட் வேற கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மறுபடியும் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸசைஸ் வந்து கால் அப்படி வந்து நீட்டி உதறிக்கிட்டே இருக்கணுமா. என்ன ஒண்ணு இவங்க உதருங்க அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அப்ப என்ன சொல்றாங்க, நல்லா ஏன்னா உதரும் போது எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தா காலு படுற மாதிரிதானே இருக்கும். எங்க காலு படுது தள்ளி உட்காருங்க அப்படிங்கிறேன். நான் இந்த பக்கத்தை உட்காந்துருக்கேன். நான் என்ன சொன்னா நல்லா ஸ்பீடா உதறி உதறி பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் முன்னாடி உட்காந்தா என்னை மிதிக்கிற சோக்கராச்சு நல்லா ஸ்பீடா வருவாங்களே அப்படின்றதுக்காக நான் முன்னாடி போய் உட்காந்தேன். அப்புறம் லாஸ்ட்ல நான் ஏதாவது பண்றேன்னு சொல்லிவிட்டு என் மேல பழிய தூக்கி போடுறேன். பழிய தூக்கி தூக்கி உன் மேல போட்டுட்டு உன்னை என்ன ஒண்ணு கைய கைய வச்சு மறைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மறப்போமே சரி ஓகேங்க, பாருங்க நான் போட்டு அறுக்க விரும்பல. பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க. வாய் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வாதத்து அதாவது சுடுவாதம்னு சொல்லுவாங்க. என்னமுதே சுடுவாதம், சுடுவாதமா என்ன சொல்றாங்க இப்ப எனக்கு எப்படி சொல்லிருக்காங்க, சுடுவாதம் சுடுவாதமா சுடுவாதம்னு தான் இங்கே சொல்ல, சுடுவாதமா சுடுவாதமா சுடுவாதம் சொல்லித்தாங்க. தொடக்கம் தான், அதிகமெல்லாம் ஆகல, 20% மட்டும்தான் கூடியிருக்கு, அதுதான் ஸ்டார்ட்டு. கூடி இருந்துச்சுன்னா ஒரு சைடா இழுத்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இழுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்த்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நாட்டு மருந்தோ சிம்பிளா நம்ம வீட்டிலே செய்ய, வீட்டிலே செய்யற மாதிரி அதாவது உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யற மாதிரி இருந்தா சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு உதவியா இருக்கும். என்ன போல இருக்கிற நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். ஓகேங்க, பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.